அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் பெண் பார்க்கும் படலம் அன்னைக்கு நடந்துச்சு. பொம்மை மாதிரி பார்க்க ரொம்ப அழகா அனாமிகா ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு எதிரில் இன்னொரு நாற்காலியில உட்கார்ந்திருந்த ரமேஷ வெக்கப்பட்டுக்கிட்டே பார்த்தா. ரமேஷ் கூட அனாமிகாவை பார்த்து வெக்கப்பட்டான். இப்படி ரெண்டு பேரும் வெக்கப்படுறத ரமேஷோட அம்மா அப்பா பிரசாத் சாரதா, அனாமிகாவோட அம்மா அப்பா சுதர்ஷன் அமிர்தா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஜோடியும் நல்லா இருக்கு, நம்ம பேசுறதுதான் பாக்கி. நீங்க பொண்ணு ஏதாவது கேக்குறதுன்னு கேளுங்க அப்படின்னு சுதர்ஷன் கேட்டாரு. இங்க பாருங்க, கஷ்டமோ நஷ்டமோ அது பொண்ணும் புள்ளையும் பேச போறாங்க. பெரிய விஷயங்களை பெரியவங்களாகிய நம்ம பேசுவோம். நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் கரெக்டா தாங்க இருக்கும். அம்மா அனாமிகா தம்பிய கூட்டிட்டு போய் உன் ரூம காட்டு. சரிங்கம்மா அப்படின்னு அனாமிகா ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போனா. ரெண்டு பேரும் அந்த ரூம்ல பெட்ல உட்கார்ந்திருந்தாங்க. ஹலோ, என் பேரு ரமேஷ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஹாய், என் பேரு அனாமிகா. நான் ஸ்டடீஸை முடிச்சு 3 மாசம்தான் ஆகுது. நான் படிச்சதெல்லாம் கல்கட்டால தான். அதனால எனக்கு இங்க பெங்காலி ஃபுட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அனாமிகா அப்படி சொன்னதும் ரமேஷுக்கு ஒண்ணுமே புரியல. பெங்காலி ஃபுட்னா அங்க மீன் ரொம்ப ஃபேமஸ் இல்லங்க? ஆமாங்க, எனக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஃபிஷ் இல்லாம எதுவும் சாப்பிட மாட்டேன். தினந்தோறும் ஒவ்வொரு வேளையும் எது எடுத்தாலும் எனக்கு அதுல ஃபிஷ் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லனா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டான். சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்காதுங்க. எங்க அம்மாக்கு தெய்வ பக்தி கொஞ்சம் ஜாஸ்தி. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் வீட்டில் நான்வெஜ் வாடையே அடிக்காது. ரொம்ப வெஜ்ஜா இருக்கும். இத முன்னாடியே பேசிக்கணுங்க, இல்லைன்னா எங்க அம்மாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆகும். அப்படின்னா வாங்க அப்படின்னு ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாலுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள சாரதா சுதர்ஷன் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தாம்பூலத்தை மாத்திக்கிட்டாங்க. அத பார்த்து ரமேஷ் அனாமிகா எதுவும் பேசாம மௌனமாயிட்டாங்க. நல்ல நாளா பார்த்து ரெண்டு பேருக்கும் சிறப்பா கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. அனாமிகா கழுத்துல தாலி கட்டும் போது ரமேஷ் மனசுக்குள்ள நினைச்சான், பாவம் அம்மா, அனாமிகாவோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ ஒரு பக்திமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவ பச்சை மாமிச சாப்பிடுற பெங்காலி பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இப்படி இவங்களோட கல்யாணம் முடிஞ்சது. அனாமிகா மருமகளா வீட்டுக்குள்ள வந்தா. மாமனார் மாமியாருக்கு இட்லியும் சட்னியும் செஞ்சா. அவளுக்கு மட்டும் ஒரு தோசை ஊத்திக்கிட்டு மீன் குழம்பு செஞ்சா. எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அனாமிகா தோசைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதை பார்த்து சாரதாக்கு கொஞ்சம் பிடிக்கல. என்னமா மருமகளே, இது டிஃபன்ல யாராவது மீனை போடுவாங்களா? நான் சாப்பிடுவேன் அத்தை, எனக்கு மீன்னா அவ்வளவு பிடிக்கும். நீயும் அர்த்தம் இல்லாத ஆசையும் அப்படின்னு சாரதா எந்திரிச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரசாதம் எந்திரிச்சு போயிட்டாரு. ஆனா அனாமிகாவோ தோசைக்கு மீன் குழம்பு வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு 4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் சோஃபால உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா. அவங்க கிட்ட அனாமிகா போய் கேட்டா, அத்தை லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் வாங்க. பால்கனில இருக்கிற உன் மாமனாரையும் கூப்பிடுமா? சொல்லிட்டேன் அத்தை, வரேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல சாரதா வந்து உட்கார்ந்தாங்க. பிரசாதும் வந்து உட்கார்ந்தாரு. அனாமிகா அவங்களுக்கு சாப்பாடு சாம்பார் பக்கத்துல ஊறுகாய் வச்சான். அத சாப்பிட்டு பார்த்த அவங்க, பரவாயில்லையே, மருமகளுக்கு நல்லாவே சமைக்க வருதேன்னு பேசிக்கிட்டாங்க. இப்போ அனாமிகாவும் உட்கார்ந்தா. சாப்பாடு போட்டா, நெய் ஊத்துனா, அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஊத்திக்கிட்டா. சாரதா மட்டும் எரிச்சலா மூஞ்ச வச்சுக்கிட்டு, என்ன மருமகளே, இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிருக்கிறியா என்ன? ஆமா அத்த, எனக்கு எல்லா நேரமும் மீன் வேணும். அது இல்லாம சாப்பிடவே முடியாது. நான் என்ன சாப்பிடணும்னாலும் பக்கத்துல மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அவ இஷ்டத்தோட பண்ண ஃபிஷ் ஃப்ரையோட சாப்பாடு சாப்பிட்டா. இப்படியே நாட்கள் போச்சு. தினந்தோறும் ஒவ்வொரு வேளையும் அனாமிகா சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரைன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. இதனால சாரதா விரக்தியே அடைஞ்சிட்டாங்க. ஒரு நாள் அனாமிகாவை பயங்கரமா திட்டினாங்க. என்னடி இது, ஒரு மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல, எந்த நாள் பார்த்தாலும்
மீனு மீனுன்னு சொல்லிட்டு மீன்ல செஞ்சதையே சாப்பிட்டு தொலைஞ்சுகிட்டு இருக்கியே. இந்த மாதிரி மீன் சாப்பிடுற பழக்கம் உங்க வீட்டுல யாருக்கும் இல்லையே, உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஐயோ அத்தை, என்ன பத்தி எங்க அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? உங்க அப்பா எதுவும் சொல்லலையே, நீ சொல்லு அப்படின்னு சொன்னதுமே அனாமிகா அவ படிச்ச இடம், வளர்ந்த விதம், அந்த இடத்துல இருக்க சாப்பாட்டு பழக்கம் இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தெளிவா சொல்லிக்கிட்டு இருந்தா. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஷாரதாவுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அப்படின்னா நீ பெங்காலி மருமகள் ஆடியுமா அப்படின்னு சொல்லி தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. உடனே அனாமிகா பிரசாத் ரெண்டு பேரும் ஷாரதாவ கார்ல ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போனாங்க. ஷாரதாவ பெட்ல அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணாரு. அனாமிகாவும் பிரசாதும் டென்ஷனா இருந்தாங்க. அனாமிகா உடனே ஆபீஸ்ல இருந்த ரமேஷுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னான். டென்ஷனான ரமேஷ் பைக் எடுத்துக்கிட்டு வேகமா வந்தான். அனாமிகா பிரசாத் பெட்ல படுத்திருந்த ஷாரதாவ பார்த்தாங்க. ரமேஷ் அரை மணி நேரத்துல அவங்க கிட்ட வந்தான். அனாமிகா நடந்தது எல்லாத்தையும் ரமேஷ் கிட்ட சொன்னான். அதுக்குள்ள டாக்டர் அரவிந்த் ஷாரதாவோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாரு. யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா சரியான முன்னெச்சரிக்கை இல்லனா ஃபியூச்சர்ல இது சம்பந்தமா பிரச்சனை வர இருக்கும். ஷாரதாம்மாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவங்க கேட்க கூடாத எதையோ கேட்டிருக்காங்க, இல்லனா பார்க்க கூடாத எதையோ பார்த்திருக்காங்க. பார்க்கல டாக்டர், கேட்டா அவ்வளவுதான் அப்படின்னு டாக்டர் கிட்ட பிரசாத் பேசினாரு. என்ன ஆனாலும் சரி, ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. அவங்களோட இதயம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு, வேற ஏதோ ஸ்ட்ரெஸ்ல வேற அவங்க இருக்கிறாங்க. நான் அதுக்கு உண்டான டேப்லெட்டை தரேன், அதை கொடுத்துக்கிட்டு இருங்க. பத்தாததுக்கு அவங்க மீன் சாப்பிடணும், அதை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அதை கேட்ட உடனேயே பெட்ல படுத்திருந்த ஷாரதா டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அன்னையிலிருந்து அந்த வீட்டுல பெங்காலி மருமக அனாமிகா மட்டும் இல்ல, அந்த வீட்டு மாமியாரும் ஃபிஷ் கறியை எல்லா நேரமும் தினந்தோறும் எல்லா வேலையும் ஷாரதாக்காகவும் சேர்த்து சமைச்சா அனாமிகா. அத்தைக்காக மீன் சாப்பிடறத அவ குறைக்கலான்னு பார்த்தா ஷாரதாவ மீன் சாப்பிட பழக்கிட்டான். இதுதான் பெங்காலி மருமக கதை. இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன், பாய். ரமேஷ் இந்தியாவுக்கு வந்த ஃபிளைட் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆச்சு. ரமேஷ் தன்னோட ஆஃபீஸ் பேக்கை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தான். காரோட ரெடியா இருந்த அப்பா பிரசாத பார்த்தான். ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? மாம் எப்படி இருக்காங்க? ஆல் இஸ் வெல் பா, நீ எப்படி இருக்க? ஐம் ஆல்சோ குட் டாடி. சரி வா, வீட்டுக்கு போலாம். வீட்ல உங்க அம்மா மனைவி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரசாத் கார் எடுத்தாரு. ரமேஷ் கூட எதுவும் பேசாம கார்ல ஏறினான். பிரசாத் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. ரமேஷ் பயணத்துல நடந்ததையெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த தன்னோட பையனை பார்த்து மனசுக்குள்ளற, இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்க பையன்கிட்ட அவனோட மனைவி ஒரு பேயா மாறிட்டான்னு எப்படி சொல்லுவ? சொன்னா எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சொல்லி ஆகணுமே அப்படின்னு பிரசாத் சொல்ல ஆரம்பிச்சாரு. தம்பி ரமேஷ், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல வீட்டுக்கு போலாம்பா அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம வாய மூடிக்கிட்டு பிரசாத் டிரைவிங் பண்ணிக்கிட்டு போனாரு. பேய் மருமக கிட்ட இருந்து உன்ன அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு காரை ஓட்டிக்கிட்டு போனாரு. அரை மணி நேரம் போனதும் ரமேஷ் வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தான். ஷாரதா ரமேஷுக்கு ஹாரதி எடுத்தாங்க. ரமேஷ் சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தான். ஷாரதா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான். ஷாரதாவும் பிளஸ் பண்ணாங்க. ரமேஷும் அனாமிகாவும் சிரிச்சுக்கிட்டே பெட்ரூம்குள்ள போனாங்க. மருமக ராத்திரியில பேயா மாறின விஷயத்த சொன்னீங்களா? இல்லம்மா, பையன் அதுக்கு வாய்ப்பே தரல. இன்னைக்கு ராத்திரியே தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு பிரசாத். ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பகல் பொழுது போச்சு, ராத்திரி ஆச்சு. பிரசாத் ஷாரதா ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்காம ஒளிஞ்சிருந்து ஹாலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெட்லாக்னால தூக்கம் வராம ரமேஷ் வெளியில நின்னுக்கிட்டு சில்லுன்னு ரம்மியமா இருந்த அந்த நைட் டைமை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரியா அந்த நேரம் அனாமிகா பேயா மாறினா. கொலுசு சத்தத்தோட ஹாலுக்கு வந்தா. அவங்க பெட்ரூம்ல ஒளிஞ்சிருந்து பார்த்திருந்த ஷாரதா பிரசாத் ரெண்டு பேரும் கொலுசு சத்தம் கேட்டதும்
பேயா மாறின தன்னோட மருமக அனாமிக்க அவ பார்த்து பயந்துகிட்டு டென்ஷன் ஆனாங்க. இந்த மருமக கையில இன்னைக்கு யாரு பலியாக போறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. பேயா மாறின அனாமிகா கொலுசு சத்தத்தோட ரோட்ல நடந்து போனத பால்கனில இருந்து ரமேஷ் பார்த்தான். ரமேஷுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. இது அனாமிகா தானே, என்ன பேயா இருக்கா? பகல்ல நல்லா இருந்தாலே இப்ப என்ன ராத்திரியில பேயா இருக்காளே? இப்படி பேயா மாறி எங்க போறா, அதுவும் இந்த ராத்திரியில அப்படின்னு ரமேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு அனாமிகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனான். பேய் அனாமிகா அந்த ஊரு தலைவர் சக்கரவர்த்தி வீட்டுக்கு வந்தா. ரமேஷ் அங்க வந்து யாருக்கும் தெரியாம அங்க ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். சக்கரவர்த்தி நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு குழப்பமா டென்ஷனா உட்கார்ந்திருந்தாரு. பூபதி ஒரு ஜமீன்தார், எவ்வளவோ ஏழைங்க கையில இருந்து நிலத்தை புடுங்கிருக்கான். சுதர்ஷன் இருக்கான்னு அதிகமான வட்டியை வாங்கிக்கிட்டு ஊர் மக்கள் வயிற்றுல அடிச்சான், ரெண்டு பேரையும் கொன்னுட்டாங்க. நான் ஊர் மக்கள் பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அடுத்தது நான் தான் பலியா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு டென்ஷனா குழப்பமா உட்காந்துருந்தாரு. பேய் அனாமிகா சக்கரவர்த்தியோட வீட்டு கதவை தட்டிட்டே இருந்தான். வீட்ல இருந்த சக்கரவர்த்தி அந்த சத்தத்தை கேட்டு இன்னும் அதிக டென்ஷன் ஆனாரு. யார் இந்த நேரத்துல ஒருவேளை என்ன கொலை பண்ண அந்த கொலகாரம் வந்துட்டானா அப்படின்னு திருத்திருன்னு கதவையே பார்த்து முழிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பேய் கையே கதவு வழியா உள்ள போய் தாழ்பால திறந்துச்சு. அதை பார்த்து சக்கரவர்த்தி பயந்து நின்னுட்டு இருந்தாரு. ரமேஷும் அதை பார்த்து ஷாக் ஆனான். பேய் நெருங்கி போச்சு. சக்கரவர்த்தி பயந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் வேகமா ஓடி வந்து அங்க பார்த்தான். பேய் அனாமிகா அதுக்குள்ள சக்கரவர்த்தியோட கைய பிச்சு தன்னோட தோள்ல வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தது. ரமேஷ் மறுபடியும் பேய் அனாமிகாவை ஃபாலோ பண்ணிட்டு போனான். பேய் அனாமிகா தன்னோட வீட்டுக்கு வந்து அந்த கைகளை ஹாலில் போட்டுட்டு பெட்ரூமுக்கு போய் படுத்து தூங்கிருச்சு. அதை பார்த்த ரமேஷ் தன்னோட அம்மா அப்பாவை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்டான். அப்ப சாரதா, தம்பி ரமேஷ், நான் சொல்றத டென்ஷன் ஆகாம கேளு. நம்ம வீட்டுக்கு வந்த மகரிஷி கிட்ட அனாமிகா திமுரா பேசியிருக்கிறா. அதனால அந்த மகரிஷி பகலெல்லாம் மருமகளாவும் ராத்திரியில பேயாவும் ஆயிடுவான்னு சாபிச்சிட்டாரு. அதனால தாண்டாப்பா பகல்ல அனாமிகா பொண்ணாவும் ராத்திரியில இப்படி பேயாவும் மாறி இருக்கா. அப்புறம் இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இல்லையாப்பா? இருக்குப்பா. அது கூட அந்த மகரிஷி பௌர்ணமியில வந்து சொல்றன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்குதான் பௌர்ணமி வருது. கண்டிப்பா அந்த மகரிஷி வருவாரு, கண்டிப்பா சாப விமோச்சனத்தை சொல்லுவாரு. அதுக்கப்புறமா சீக்கிரமாவே மருமக சாதாரணமா மாறிடுவா ரமேஷ் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வேற வழியே இல்லாம ரமேஷ் உள்ள போனான். பெட்ல படுத்திருந்த அனாமிகாவை பாவமா பார்த்தான். அவனும் போய் படுத்துக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி பொழுது அப்படியே போச்சு. மறுநாள் பௌர்ணமி. சாரதா, பிரசாத், ரமேஷ் மூணு பேரும் சேர்ந்து வெளியில அன்னைக்கு வரப்போற மகரிஷிக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மகரிஷி அங்க வந்தாரு. எல்லாரும் அவரை கும்பிட்டாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு போய் வாழை இலையில விருந்து வச்சாங்க. மகரிஷி திருப்தியா சாப்பிட்டாரு. அவங்களை எல்லாரையும் பார்த்து, உங்களோட கஷ்டம் எனக்கு புரிந்தது, உங்கள் மருமகளை அழியுங்கள் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மகரிஷி கிட்ட வந்தா. அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. இதோ பாரம்மா, இன்று இரவு நீ பேயாக மாறுவதற்கு முன் ஊரின் தெற்கு பகுதியில் இருக்கும் காட்டிற்கு போ. அங்கே பளபளக்கும் ஒரு செடி இருக்கிறது, அதன் இலைகளை பறித்து கொண்டு வா. அதை ஆராய்த்து அதனை குடி, உனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்கு இருட்டி போச்சு. லாந்தர் விளக்கை எடுத்துக்கிட்டு அனாமிகா தெற்கு பகுதியிலிருந்து காட்டுக்கு போனா. அங்க ஒரு மரம் மின்னிக்கிட்டு இருந்தது. செடி கேட்டா மரமே மின்னிக்கிட்டு இருக்கு. அப்போ அனாமிகா கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த செடியோட இலைகளை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து அரைச்சு அதை ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் கூட லேட் பண்ணாம கிளாஸ் ஃபுல்லா இருந்த பச்சல ரசத்தை குடிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ரமேஷ் அனாமிகாவை கூப்பிட்டு போய் பெட்ல படுக்க வச்சான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க யாரும் தூங்காம அனாமிகாவை விடியிற வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அனாமிகாவுக்கு பேயா மாறின சாபம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க.